そう思う。危ない危ない。இது மாதிரியான சூப்பரான பபுள்ஸ் லிக்விட வீட்டில இருந்தே தயாரிக்கலாம். எப்படி தயாரிக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த பபுள்ஸ் வீட்டிலே செய்வதற்கு தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு தண்ணி வேணும். ஆர்வ வாட்டர் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட் வாட்டராக இருந்துக்கிற பட்சத்தில் பபுள்ஸ் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நார்மலான வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதற்கு தேவையான பொருள் கிளீசரின். இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். கிளீசரின் சின்ன பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 9 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். பபுள்ஸ் கலராகவும் உடையாமல் இருக்கிறதுக்கும் இந்த கிளீசரின் பயன்படுது. அடுத்ததாக பாத்திரங்கள் கழுவக்கூடிய விம் ஜெல் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 20 ருபீஸ். பபுள்ஸுக்கு தேவையான லிக்யூட் எவ்வளவு தயாரிக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 3 கிளாஸ் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து இதில் எடுத்துக்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி அளந்து பார்த்தனால அதே டம்ளரில் 1/4 டம்ளர் விம் ஜெல் எடுத்துக்கலாம். நான் சொன்ன ரேஷியோவை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி பபுள்ஸ் லிக்யூட் செஞ்சு பாருங்கள். அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லிக்யூட் கொஞ்சமாக ஆட் பண்ணுமா நிறைய ஆட் பண்ணுமா அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அந்தந்த வாட்டரை பொறுத்து மிக்ஸ் பண்ண வேண்டிய வேரியேஷன் மாறும். இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 டம்ளர் விம் ஜெல் எடுத்துருக்கேன். இதை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்பூனை பயன்படுத்தி இந்த வாட்டரையும் விம் ஜெல்லையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கலக்கணும். வேகமாக கலக்கும் பொழுது நுர வர ஆரம்பிக்கும். நுர வராமல் பொறுமையாக கிட்டத்தட்ட 2 நிமிடத்துலேருந்து 3 நிமிடம் வரைக்கும் நல்லா பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணலாம். வாட்டரும் விம் ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பபுள்ஸ் விட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். கிளீசரின் கலந்து அதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். பபுள்ஸ் நல்லா தான் வருது, ஆனால் ஒயிட் கலரில் பபுள்ஸ் வருது. கிளீசரின் ஆட் பண்ண பிறகு எப்படி பபுள்ஸ் வருது, கலர் மாறுதா என்பதை பார்க்கலாம். இப்போது இந்த லிக்யூடில் கிளீசரின் ஆட் பண்ணலாம். இப்போது 1 ஸ்பூன் கிளீசரின் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் மிக்சிங் ரேஷியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 கிளாஸ் வாட்டர், 1/4 கிளாஸ் விம் ஜெல் எடுத்துருக்கோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கிளீசரின் லிக்யூட் எடுத்துருக்கோம். கிளீசரினும் இந்த விம் ஜெல் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி வேகமாக கலக்கக்கூடாது, நுர வராமல் பொறுமையாக இதையும் 2 நிமிடம் வரையிலும் கலக்கலாம். 2 நிமிடம் வரையும் பொறுமையாக கலக்கியாச்சு, மிக்ஸ் ஆகியிருக்கும் எல்லாமே. இப்போது 1/2 மணி நேரம் மூடி வைக்கலாம். உடனே எடுத்து பபுள்ஸ் ஊற்றினாலும் வரும். இருந்தாலும் 1/2 அவர் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மிக்சிங் வந்து நல்லாவே இருக்கும். அதனால தான் 1/2 அவர் மூடி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1/2 அவர் கழித்து மூடி எடுத்தாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பபுள்ஸ் ஊத ஆரம்பிக்கலாம். செம்மையா இருக்கடா.